நம்ம யூடியூப் சேனலுக்கான ஒரு ப்ரொஃபஷ்னல் பேனரை வித்தின் 5 மினிட்ஸில் நம்ம எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் கிளியராக பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவை பிக்சல் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் இந்த ஆப்பை நீங்கள் உங்கள் டிவைஸில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனல் பேனரை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு சில எலமெண்ட்ஸ் எல்லாம் தேவை. இந்த எலமெண்ட்ஸோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் டிவைஸில் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சேனல் பேனரை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம பிக்சல் லேப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே இருக்கிற இந்த 3 dot ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த இமேஜ் சைஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த கஸ்டம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் நம்ம யூடியூப் சேனல் பேனர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த நியூ டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற டெலீட் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போது மேலே இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த ஃப்ரம் கேலரி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் இந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இந்த ஃபைல்லேருந்து இந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் தான் நம்ம சேனல் பேனரோட பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த டிக் மார்க்கு கொடுத்துக்கலாம். இப்போது சென்டராக இருக்கிற இந்த சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம்னா இதில் இருக்கிற ரிலேட்டிவ் சைஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த விட் ஆப்ஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி நம்ம 100% செட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டிக் மார்க்கு கொடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரம் கேலரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ இந்த கேலரி இமேஜஸ்லேருந்து நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இந்த சேனல் பேனருக்கான டெம்ப்ளேட் இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ சென்டராக இருக்கிற இந்த சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம்னா ரிலேட்டிவ் சைஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த விட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம 100% செட் பண்ணிக்கிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து இந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் கலர் கிரேடியன்ட் அப்படின்ற 2 options இருக்கும். சிங்கிள் கலர் வேணும் அப்படின்னா அந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு நமக்கு எந்த கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே கிரேடியன்ட் அப்படின்றது என்னென்னா டபுள் கலரை செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் நமக்கு தேவையான கலரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கிறேன். கலர் வீல் ஆப்ஷன் ஷோ ஆகும். இதுலேருந்து நான் ஒரு கிரே கலர் மாதிரியான ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன். ரைட் சைட் டாப்பில் இருக்கிற இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்டாக சூஸ் பண்ண இந்த சேனல் பேனரோட டெம்ப்ளேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த லாக் சிம்பலை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த சேனல் பேனரோட டெம்ப்ளேட்டை நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த லேயர் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த டிசைன் சென்டராக நமக்கு வர மாதிரி கரெக்டாக அதை மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம பேக்ரவுண்ட் இமேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த லாக் சிம்பல் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இமேஜை நம்ம லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனல் பேனர் மேலே லெஃப்ட் சைடில் ஒரு லைன், அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு லைன் இருக்கு இல்லையா, இந்த 2 lines நடுவில் தான் நம்ம டிசைனிங் எல்லாமே பண்ணணும். இந்த பார்ட்டு மட்டும்தான் நமக்கு மொபைல், டிவி, லேப்டாப் இது 3 காமனாக சப்போர்ட் ஆக போகிற ஒரு பார்ட்டு. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம டிசைனிங் எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நாம நம்ம சேனலோட லோகோ வந்து இடத்துல ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கூகுளை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் சர்ச் பார் போயிட்டு ரிமூவ் பிஜி அப்படின்றத கொடுத்துட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தெரியுற இந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் இந்த அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இதில் நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட் மூலமா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு நம்ம செலக்ட் பண்ண இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. கீழே இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஃபோட்டோ கலர் அப்படின்ற 2 options இருக்கும். நமக்கு பிளைன் கலர் வேணும் அப்படின்னா கலர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஃபோட்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறைய டீஃபால்ட்டாக ஃபோட்டோஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோட்டோஸ்லேருந்து நான் பேக்ரவுண்ட் ஃபோட்டோவாக ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம பிக்சல் லேப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். ஃப்ரம் கேலரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மொபைல் கேலரியிலேருந்து நம்ம பேக்ரவுண்டு ஆட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற இந்த சர்க்கிள் சிம்பலை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கிள் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இதை அப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பார்ட் வரைக்கும் மட்டும் நம்ம ப்ரொஃபைல் பிக்சராக செட் பண்ணிக்க போகிறோமோ ஜஸ்ட் அந்த பார்ட்டை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போது இந்த ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணிக்கிட்டு இதோட சைஸை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த சேனல் பேனருக்குள்ளே இந்த சைஸ் செட் ஆகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டராக இருக்கிற இந்த சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்து இதில் இருக்கிற இந்த ஸ்ட்ரோக் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை எனேபிள் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஸ்ட்ரோக்கோட கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற டிஃபால்ட்டு கலர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம கலர் வீல் ஆப்ஷன் ஷோ ஆகும். இப்போ இதுலேருந்து நான் ஒரு டார்க் ரெட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஓகே ஆப்ஷனை கொடுத்துடலாம். இப்போ ஸ்ட்ரோக் வித்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு 3 செட் பண்ணிக்கலாம். ஸோ 3 செட் பண்ணதுக்கப்புறமா அந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த நியூ டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் மேலே டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டோன்னா அந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் போயிட்டு நம்ம சேனலோட நேமை டைப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ட்ராவல் ஃப்ரெண்ட் அப்படின்றத கொடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராவல் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இந்த கீழே இருக்கிற இந்த ஏ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம்னா இதில் இருக்கிற இந்த ஃபாண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு நிறைய ஃபாண்ட் டிஃபால்ட்டாக பிக்சல் அப் ஆப்பில் கொடுத்துருப்பாங்க. இதில் அப்படியே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்து நெவிஸ் அப்படின்ற இந்த ஃபாண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஓகே ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்து இந்த கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபாண்ட்டோட கலரை நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் இப்போ இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபாண்ட்டோட கலரை நான் ஒரு லைட் கிரே கலரில் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே நம்ம ட்ராக் பண்ணும்போது இதோட சைஸை வந்து நம்ம டெக்ரீஸ் பண்ணிக்க முடியும். நம்ம கரெக்டாக சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ரொஃபைல் பிக்சருக்கு பக்கத்தில் சென்டராக டிஸ்பிளே ஆகிற மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை செட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த ஏ அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா காப்பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிக்கிட்டு நமக்கு இதே மாதிரியான இன்னொரு டெக்ஸ்ட் காப்பி ஆகும். அந்த டெக்ஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணும்போது அதை எடிட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து ஃப்ரெண்ட் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டோட பொசிஷனையும் நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த ஏ அப்படின்ற மெனுவில் இருக்கிற இந்த பொசிஷன் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு அப் டவுன் இந்த மாதிரி நிறைய 4 பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இந்த பொசிஷனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெனு ஏ அப்படின்ற இந்த மெனுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டு எடிட் பண்ணுறதுக்கான எல்லா டூலுமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம பொசிஷனை செட் பண்ணிக்கிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மேலே இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த ஃப்ரம் கேலரி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ இந்த கேலரி ஆப்ஷன்லேருந்து நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க இந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ இந்த எலமெண்ட் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இதோட சைஸை வந்து நம்ம ட்ராக் பண்ணும்போது நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த சைஸை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சேனல் பேனரில் அந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் இது செட் ஆகுற மாதிரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சென்டராக இருக்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த கலர் அப்படின்ற ஆப்ஷனை மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டிஃபால்ட்டாக ரெட் கலர் டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸாக இருக்கிற எல்லா லேயரையுமே நம்ம வந்து லாக் சிம்பிளை கொடுத்து லாக் பண்ணிடலாம். இப்போ திரும்பவும் இந்த லேயர் ஆப்ஷனை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நியூவாக ஒரு டெக்ஸ்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது மேலே டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து ஃபாலோ மீ ஹியர் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு டிக் மார்க்கு கொடுத்துக்கிறேன். இந்த ஏ அப்படின்ற இந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் அந்த ஃபாண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் அந்த ஏரியல் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஓகே ஆப்ஷனை கொடுத்துடலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே ட்ராக் பண்ணும்போது இதோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சைஸை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறமா சேனல் பேனரில் இந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் ஆகுற மாதிரி செட் பண்ணிடலாம். இப்போ திரும்பவும் இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த ஃப்ரம் கேலரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சோஷியல் மீடியா ஐக்கான் ஃபைலில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ இந்த ஃபைல் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு இதோட சைஸை வந்து நம்ம ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இது ஓரளவு ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபாலோ மீ ஹியர் அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கு கீழே இந்த ஐக்கான் ப்ளேஸ் ஆகுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ எகெயின் இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஃப்ரம் கேலரி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேலரிலேருந்து யூடியூப் லோகோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லோகோ மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு இதோட சைஸை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேனல் பேனரோட ரைட் சைடில் இந்த லோகோவை கரெக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சேனல் பேனரை ஃபைனலாக சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிற இந்த 3 ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் இருக்கிற இந்த எக்ஸ்போர்ட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டைமென்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் அல்ட்ரா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற இந்த சேவ் டு கேலரி ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம சேனல் பேனரை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.